சாப்பிட்டாங்க. இருந்தாலும் நான் நான்வெஜ் தான் சாப்பிட்டா வந்துட்டு வெஜிடேரியன் சைவை ஈரல் நாங்க ட்ரை பண்ணோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு துணி போட்டு வச்சுக்கோங்க. வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பிளேட்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஈரல்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும், அதனால ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிடலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடிச்சோடனே அடுப்புல தூக்கி கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சு நல்லா எண்ணெயை ஊட்டிக்கோங்க தேவையான அளவு. நெக்ஸ்ட் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோடனே வெங்காயம் போடலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வரைக்கும் விட்டுட்டே இருங்க. வெங்காயம் ப்ரௌன் ஷவர் இருக்கும். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லைட்டா தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டா வரைக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டுல செஞ்ச மசாலாவை எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மசாலா செய்யறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஒரு வீடியோவா போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கணும், இல்லைனா உடஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அதே மாதிரி ஒரு 2-3 பெரட்டி பெரட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு பெரட்டி இப்படி ஒரு பெரட்டின்னு பெரட்டிட்டு மூடியை போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்ல தூக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. கண்ணே அது கண்ணு மாதிரி கண்ணா அது பண்ணு டட்டன் டட்டா. ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிச்சு. நம்ம ஈரல் வெச்சிரல் நமக்கு ரெடி ஆயிச்சு. போற டேஸ்ட் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஈரம் மாதிரி இருக்கு. பாய் பாய்.